அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜு பெருநாள் தினத்தன்று குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டு இறைச்சியை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய உணவை அவர்கள் உட்கொண்டார்கள் அந்த கறியை என்பதை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த ஆடு எத்தனை நாட்கள், அதாவது அந்த கறி எத்தனை நாட்கள் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது போன்ற கேள்விகளுக்கும் இது பதிலாக அமையும் இன்ஷா அல்லாஹ். புகாரியிலே 5438 ஹதீஸாக இடம்பெறுகின்றன. ஐஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபி தோழர் ஆபிஸ் பின் ரபி ஆர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களால் அறிவிக்கப்படுகிறது, ஹஜ்ஜு பெருநாளின் போது கறி குழம்பில் மீதமாக கிடக்கும் ஆட்டுக்காலை 15 நாட்களுக்கு பிறகு எடுத்து வைப்போம், அதை நபி அவர்கள் சாப்பிடுவார்கள் என ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கு என்ன அவசியம் இருந்தது என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது. அவர்கள் சிரித்துவிட்டு குழம்புடன் கூடிய ரொட்டியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினராகிய நாங்கள் 3 நாட்கள் வயிறார உண்டதில்லை என்று பதில் தந்தார்கள். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த கறியை 15 நாட்கள் எடுத்து வைத்து அதற்கு பிறகு சாப்பிட்ட ஒரு ஹதீஸ் இங்கே இடம்பெறுகின்றன. இது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் கொடுத்த அந்த உணவை உட்கொண்ட விதம். இதில் நாமும் இதுபோன்று குர்பான் கொடுத்த ஆட்டுக்கறியை சில ஊர்களிலே உப்புக்கண்டம் என்று சொல்லுவார்கள், அதெல்லாம் போட்டு நாம் சாப்பிடலாம், இத்தனை நாட்களுக்குள் இந்த கறியை நாம் தின்று முடித்துவிட வேண்டும் என்ற ஒரு கோட்பாடெல்லாம் இல்லை. ஆகவே இந்த பெருநாள் தினத்தில் கொடுக்கக்கூடிய இந்த ஆட்டுக்கறி என்பது ஏழை எளிய மக்கள், உறவுகள், நாம் என எல்லோருமே சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தியாக திருநாளாகவே அமைந்திருக்கும் என்று நாம் நம்புகிறோம் இன்ஷா அல்லாஹ்.